வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. 8/12/2023 கார்த்திகை மாதத்தின் சுக்கர ஏகாதசி வரும் வெள்ளிக்கிழமையில் மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, நீங்கள் நினைத்த விஷயம் அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும். சப்போஸ் என்னால் இதை செய்ய முடியாதுங்க, நீங்கள் சொன்ன பொருள் எனக்கு கிடைக்கல, நான் அடுத்த வெள்ளிக்கிழமை செய்யலாமா அப்படின்னா, தாராளமாக நீங்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வெள்ளிக்கிழமைனாலும் செய்யலாம். வெள்ளிக்கிழமையில தான் செய்யணும். ராகு கால நேரமான காலை 10:30-12 மணிக்குள்ளே தான் செய்யணும். நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம். உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும், அனைத்து பிரச்சனைக்குமே தூப வகைகளையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம். பஞ்சமி, வராகி, தீபவசி எண்ணெய், அது மாதிரி தலைக்கு தேய்க்கிறதுக்கு, ட்ராண்ட்ரஃப் போகிறதுக்கு, தலைமுடி வளர்கிறதுக்கு, முடி கொட்டுறது நிற்கிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் சார்பாக ஆதி ஹெர்பல் ஹேர் ஆயிலையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இதில் என்ன பொருள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சரி, இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்ன, நேரம் பார்த்தாச்சு, வெள்ளிக்கிழமையில் செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாச்சு. தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகம் இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்க ஒரு 60 வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், மரணத்தை கூட வெல்லும் ஒரு ஆயுதம் இந்த பொருள். இந்த பொருள் வீட்டில் இருக்கிறதே ரொம்ப விசேஷங்க. வீட்டில் எப்போவுமே ஒரு 50 கிராமாவது வாங்கி வைங்க. இதை உணவுலையுமே நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. இந்த கருஞ்சீரகத்தை வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்தில் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கருப்பு நிற துணியில் மூட்டையாக கட்டிக்கணும். கருப்பு நிற துணி இல்லை அப்படின்னா நீல நிற துணி எடுத்துக்கோங்க, வேறு எந்த நிற துணி உபயோகப்படுத்தக்கூடாது. இது ரெண்டு மட்டும்தான். இதை கொஞ்சமாக ரொம்ப எடுக்க வேண்டாங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. ஒரு டீ போடுறதுக்கு, ஒரு காஃபி போடுறதுக்கு நீங்கள் காஃபி பவுடர் எவ்வளோ எடுப்பீங்களோ அந்த அளவு அந்த கருஞ்சீரகத்தை அந்த மூட்டைக்குள்ளே எடுத்து உங்கள் வலது கையில் வச்சு ராகு கால நேரத்தில் மேற்கு திசை நோக்கி நிற்கணும். எந்த பரிகாரமே பாருங்களேன், நம்ம மேற்கு நோக்கி செய்ய மாட்டோம், ஆனால் இந்த பரிகாரத்தை மேற்கு நோக்கி தான் நின்று செய்யணும். மேற்கு திசை நோக்கி நின்று உங்கள் தலையை வலமிருந்த இடம் 9 முறையும் இடமிருந்து வலம் 9 முறையும் சுத்தணுங்க. சுத்திட்டு இதை கொண்டுட்டு போய் எங்கே வச்சிடணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு கதவு இருக்கும் இல்லைங்களா, அந்த கதவுக்கு பின்னாடி கொண்டுட்டு போய் ஒரு டப்பாலையோ அல்லது ஒரு டம்ளர்லேயோ ஒரு கிண்ணத்துலையோ போட்டு வச்சுருங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு யாருமே இல்லாத, பால் நடமாட்டம் இல்லாதப்ப அது கூட ஒரு 10 கற்பூரத்தை வச்சு எரிச்சிட்டிங்க அப்படின்னா, தலைக்கு மேலே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை கூட சரியாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சீக்கிரமாக கண்டிப்பாக உருவாகுங்க. மிக எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள். ஒரு மூட்டையை வச்சு 5 பேருக்கு சுத்தலாமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. ஒருத்தருக்கு ஒரு மூட்டை வீதம் நீங்கள் தனித்தனியாக தான் தயார் பண்ணிக்கணும். மாதவிளக்காக இருந்தால் அதை வந்து செய்யக்கூடாது. இந்த பரிகாரத்தை மிகவும் எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் சார்ந்த ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் கொடுப்பேன். வாராகி தேவியினர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்.